Hey guys, welcome back to Niranjana. Last level available things vachidha namma iniki facial panna porom. Idhukku parlour poyittu parlour items alla edukkanumnu avasiyam kedaadhu. Veetla enna alla items irukko adha vachidha na facial panna poren. Before facial enoda face vandu eppadi irukkunu nalla observe pannikonga. And pimples is not important. Tan mattu nalla observe pannunga. Tan endha alavukku irukku appadinte endha alavukku glow aagum after facial antu nalla observe pannunga. எல்லாமே உங்களுக்கு வந்து அஃபோர்டபுளாக இருக்கிற ப்ராடக்ட்ஸ் தான். அண்டு நம்ம வீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஷியல் பண்ண போகிறோம். இது வந்து ரிசல்ட் நல்லா இருக்குமா நல்லா இருக்காது அப்படின்ற டவுட்டே வேணாங்க. சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். எல்லாமே ஹோம்மேட் தான். இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, ஃபேஸில் இருக்கிற சின்ன சின்ன ஹேர்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ இதெல்லாமே ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஷியல் பண்ணிங்கன்னா சூப்பரான ஒரு க்ளோ கிடைக்கும். நம்ம வந்து நார்மலாக கிடைக்கிற க்ளோ விட அதிகமாக க்ளோ இருக்கும் ஃபேஸில். இந்த ஸ்டெப் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு தேவைப்பட்டது இது தாங்க. இது ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு வேணும். அண்டு என்னடா இது டோட்டலாக வீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ் வச்சே பண்ணணும் ஃபேஷியல் அப்படின்னாங்க, இதை வந்து திடீர்னு காட்டுறாங்களே அப்படின்ட்டு நினைக்காதீங்க. இந்த ஸ்டெப்பில் உங்கள்கிட்ட இது அஃபோர்டபுளாக இருந்தால் மட்டும் பண்ணிக்கோங்க, இல்லைனா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். சில பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க இந்த ஸ்டெப் பண்ணலாம் அப்படின்ட்டு, அதனால தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். வேணுன்றவங்க பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து ஆலோவேரா ஜெல் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஹேர்ஸ் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அப்போ வந்து சீக்கிரமாக ஹேர்ஸ் எல்லாமே, சின்ன சின்ன ஹேர்ஸ் எல்லாமே இருக்கிற ஹேர்ஸ் எல்லாம் டக்குன்னு வந்துடும். இந்த ரேசர் எப்படி யூஸ் பண்ணணும்னா, இந்த ஆங்கிளில் யூஸ் பண்ணணும். இப்படி யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் இப்படி வச்சுக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக பண்ணக்கூடாது. இப்படி வச்சுட்டு 40 டிகிரியில் வச்சுக்கிட்டு இப்படி யூஸ் பண்ணணும், சரிங்களா? ஸோ நான் இங்கே ரேசர் பண்ணுங்க, ஹேர் ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இப்படி ஸ்கின் மேலே எடுத்துட்டு இப்படி பண்ணணும். எல்லாமே சைடில் இருக்கிற ஹேர்ஸ் எல்லாம் மேலே எடுத்துக்கோங்க. மேலே எடுத்துட்டு இப்படி ஹேர் ரிமூவ் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு நிறைய ஹேர்ஸ் இருக்கும், உங்களுக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் லைட்டாக பெயின் இருக்கும் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது. ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்க, யூஸ் பண்ணுறப்போ கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே என்னோடய ஃபேஸில் இருக்கிற குட்டி குட்டி ஹேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் ஹேர் ரிமூவ் எல்லாம் பண்ணிட்டேன். ஸோ இப்போது ஃபேஸ் க்ளீன் பண்ணிக்கிறேன். இப்போ செகண்ட் ஸ்டெப்காக ப்ளீச்சிங் யூஸ் பண்ண போகிறோம். ப்ளீச்சிங்க்காக என்னென்ன வேணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் புளி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி புளி எடுத்துகிட்டு ஊற வச்சுட்டு கொஞ்சம் ஜூஸாக எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க, கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் தேன் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான், இருந்தால் ஆட் பண்ணுங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் டொமேட்டோ ஜூஸ் ஆட் பண்ணுங்கள். இதெல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ளீச்சிங் போடும்போது நம்மளுக்கு வந்து ப்ளீச்சிங்லேயே பாதி எஃபெக்ட் கிடைக்குங்க. ஃபேஸில் நல்லா க்ளோனஸ் தெரியும். ஸோ இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். புளி வந்து அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். இதுலேயே கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ப்ளீச்சிங்காக மட்டும் நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ண போகிறோம். ஃபேஷியலுக்கு அடுத்த ஸ்டெப்பில் வேறு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். நம்ம ஃபேஸில் இருக்கிற டேன் வந்து இதை பாதி ரிமூவ் பண்ணிடும். ஃபேஷியல் வந்து இன்னும் கொஞ்சம் பாதி ரிமூவ் பண்ணிவிடும். அதனால தான் ப்ளீச்சிங் அப்ளை பண்ணிக்கிறோம். சில பேர் வந்து ப்ளீச்சிங் மட்டுமே பண்ணிவிட்டு விட்டுருவாங்க. ஸோ அப்படியும் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபுல்லாக வீடியோ போடணும் அப்படின்ட்டு தோணுச்சு, அதனால தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் ப்ளீச்சிங் வந்து இது ஹோம்மேட் அப்படின்றதுனால நம்ம ஒரு ஹாஃப் அன் அவர் வச்சுட்டா கூட பரவாயில்ல. நீங்கள் வந்து கடையிலேருந்து ப்ளீச் வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கு மேலெலாம் போடக்கூடாது. இது வந்து நம்ம ஒரு 1/2 hour 1 hour அந்த மாதிரி கூட வச்சுக்கிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இது வந்து அப்படியே விட்டுடலாம். இது ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுக்கிட்டு நான் அதுக்கப்புறம் எடுத்துடுறேன். உங்களுக்கு ப்ளீச்சிங் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததா நான் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இப்போ ஒரு 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். நீங்கள் அப்படியே போய் வாஷ் பண்ணிட்டால் கூட ப்ராப்ளம் இல்லை, எல்லாம் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கோங்க. அண்ட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ப்ளீச்சிங் வந்து ஸ்கின் டிஃப்ரெண்ட் பாருங்கள். டேன் வந்து அங்கங்கே அங்கங்கே இருந்து அதெல்லாம் ரிமூவ் ஆகிடுச்சு.
இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போய் கொஞ்சம் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க, கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்க்ரப்பருக்காக யூஸ் பண்ண போகிறோம், ஸோ அதனால் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மூணுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை வாட்டர் ஆர் ரோஸ் வாட்டர் இது ரெண்டுத்துலேயும் ஏதாவது ஒன்று போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஹாஃப் டொமேட்டோ எடுத்துக்கோங்க. இதில் டிப் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸில் ஸ்க்ரப் மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். இது வந்து நீங்கள் டெய்லியும் கூட பண்ணலாம், ஸோ எந்த விதமான ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது. நல்லா க்ளோ ஆகும் ஃபேஸ் வந்து டெய்லியுமே பண்ணிங்கன்னா. டொமேட்டோ அப்புறம் இந்த மாதிரி சுகர் ஆட் பண்ணிவிட்டு இல்லை கோதுமை மாவு இல்லைனா கடலை மாவு ஏதாவது ஒன்று போடுங்க, நோ ப்ராப்ளம். மிச்சம் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாமே எடுத்து நான் கையிலேயே ஸ்க்ரப் பண்ணுறேன். இங்கெல்லாம் உங்களுக்கு டேன் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கோ, ஸோ அந்த பிளேஸில் வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. மெதுவாக பண்ணுங்கள், ரொம்ப ஃபாஸ்ட்டாகலாம் பண்ண வேணாம். கண்ணுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் டேன் ஆகியிருக்கோ, ஸோ அவங்கெல்லாம் இதை அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இதில் கிடைக்கும். இது வந்து டேன் வந்து டோட்டலாகவே ரிமூவ் ஆகிடும் நீங்கள் டெய்லியும் ரெகுலராக அப்ளை பண்ணிங்கன்னா. ஃபேஷியல் ஒரே ஒரு டைம் பண்ணிங்கன்னா போதும், ஸ்கின் க்ளோ வந்து ஒரு ஷேட் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ சொன்ன ஸ்டெப்ஸ் இப்படி இப்படி சொன்னேன் இல்லையா, ஸோ இந்த ஸ்டெப்ஸ் வந்து ஒரு 3 times பண்ணிக்கோங்க. நான் என்னோடய ஃபேஸ்க்கு ஸ்டீம் பண்ணிக்க போகிறேன். ஸ்டீமர் இல்லாதவங்க என்ன பண்ணுங்கன்னா, நல்லா சுடுதண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த ஆவி வந்து நம்ம ஃபேஸில் படுற மாதிரி போட்டுக்கோங்க. அது வந்து அந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டீமர் நம்ம வீட்லேயே பண்ணிக்கலாம். ஸ்டீம் எதுக்கு பண்ணுறோன்னா, நம்ம ஸ்க்ரப் பண்ணுறதுக்கப்புறம் ஸ்டீம் பண்ணோன்னா அது நம்ம பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஸோ அதனால் ஸ்டீம் பண்ணுறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்ல வந்து டேன் எல்லாமும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ரிமூவ் ஆகிறதுக்கும் இதுவும் ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணும். நம்ம செகண்ட் ஸ்டெப்லேயே என்னோடய ஃபேஸில் எந்தளவுக்கு க்ளோ தெரியுது பாருங்கள், டேன் எல்லாமே நல்லா ரிமூவ் ஆகியிருக்கு. ஃபேஸில் எதுவுமே அப்ளை பண்ணல. ஸோ தேர்ட் ஸ்டெப்புக்கு போயிடலாம். தேர்ட் ஸ்டெப் வந்து ஃபைனல் ஸ்டெப். இது வந்து ஒரு ஃபேஸ் மாஸ்க். இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து ஒரு 1/2 hour விட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கணும். நான் பப்பாயா ஜூஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன ஃப்ரூட் இருக்கோ அதை ஜூஸ் எடுத்துக்கோங்க. கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். பீட்ரூட் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். பீட்ரூட் பவுடர் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன், பார்த்துக்கோங்க. புளி கொஞ்சம் இருந்தது, ஸோ இதில் ஆட் பண்ணிடுறேன். இதை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்ட்டு தான் போடுறேன். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இதை என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். மாஸ்க் மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் இதையே வந்து இதெல்லாம் ஸ்டெப்ஸும் வந்து பார்லரில் போய் பண்ணணுன்னா எப்படியும் 800 rupees வாங்கிடுவாங்க ஃபேஷியல் பண்ணணும் அப்படின்னாலே. ஸோ இதை வந்து நீங்கள் வீட்லேயே அழகாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம். எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை. அண்ட் நீங்கள் அதை போடலாமா இதை போடலாமா அப்படின்ட்டு திங்க் பண்ணவும் தேவையில்ல. நல்ல ஒரு அமேசிங் ரிசல்ட் இது உங்களுக்கு கொடுக்கும், ட்ரஸ்ட் மீ. ஏன்னா நான் ரெகுலராக வந்து இப்படி தான் பண்ணிப்பேன். நான் பார்லருக்கு போயிட்டு ஃபேஷியல் பண்ணவே மாட்டேன். எனக்கு ஃபேஷியல் தெரியாதப்போ நான் போயிட்டு இருந்தேன். பட் ஆஃப்டர் தட் நான் இதெல்லாம் ட்ரை பண்ணதுக்கப்புறம் நான் போகிறதே கிடையாது. இதெல்லாம் என்னோடய ஸ்கின்க்கு செட் ஆகுது, இதெல்லாம் செட் ஆகலை அப்படின்ட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் வீட்லேயே பண்ணேன். ஸோ நம்ம வந்து ஒவ்வொருத்தர் ஸ்கின் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். சில பேர் ஆயிலி ஸ்கின் இருக்கும். நான் வந்து லெமன் யாருக்குமே ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேன். என்னோடய எல்லா வீடியோவில் ஒரு தடவை கூட நான் லெமன் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். பிகாஸ் அது வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்கும் செட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில பேர் பிம்பிள்ஸ் நிறைய இருக்கும், ஸோ அவங்க லெமன் போட்டாங்கன்னா அது வந்து சைடு எஃபெக்ட்ஸ் ஆகிடும். அது 15 minutes ஆகிடுச்சு, ஸோ நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். இது வந்து அமேசிங் ரிசல்ட் கொடுத்துருக்கு.
நல்லா வந்து ஸ்கின்ல டேன் இருந்தது இல்லையா, அதெல்லாமே ஓரளவுக்கு ரிமூவ் ஆகிருக்கு. எல்லாமே ஒரே தடவை போகணும்னா போகாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது என்னோடய ஸ்கின் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். ட்ரஸ்ட் மீ, சூப்பராக இருக்குது. ரிசல்ட்டும் வந்து எந்த விதமான ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்லாயிருக்கு. யார் எல்லாருக்குமே ஃபேஷியல் பண்ண தெரியாது அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அகேன் ஒரு பெஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை பை, டேக் கேர், சி யூ ஆல், லவ் யூ.